வணக்கம் உறவுகளே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வெள்ளி மோதிரம் வந்து யாரெல்லாம் அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து நிறைய இடத்துல சொன்னாங்க, அதனால் நான் வந்து போட்டிருக்கேன், இது வந்து போட்டாரா சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட்லாமே கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ராசிக்கல் அப்படின்றது இருக்குது, அதை வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கான அந்த ராசிக்கான அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதை விட்டுட்டு நான் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டதையும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க கருங்காலி மாலை கொண்டு நான் சொல்கிறேன். கருங்காலி மாலை வந்து யாருக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து அவங்களுக்கு யாருக்கு பக்க பலமாக இருக்காங்களோ யாருக்கு வந்து உச்சத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை அணியும் போது வந்து உங்களுக்கு அந்த கூடுதல் பலன் கிடைக்கும். மற்றவங்களை வந்து அந்த அணியிறத வந்து தவிர்த்துக்கணும். இது யாருக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் மட்டும்தான் சனி பகவான் வந்து நல்ல பலன்களையும் நல்ல இதையுமே கொடுப்பாரு. அவங்க வந்து அவரோட வக்கிர பார்வையிலிருந்து தப்பிக்கவும் அவரோட கூட்டு சேர்ந்து பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அந்த கருங்காலி மாலை வந்து நீங்கள் அணிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். மற்ற ராசிகள் அணிவதற்கு அது வந்து தகுந்ததாக கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் கையில் கழுத்தில் மோதிரம் மொதற்கொண்டு அதான் போட்டிருக்காங்க கருங்காலியில். பட் அதே இது ட்ரெண்டிங் ஆக்கின வரைக்கும் நிறைய ஃபேக்கு வந்து அந்த மாதிரி கருங்காலியில் சின்ன நார்மல் மரக்கட்டையில் வந்து பண்ணி அதை கருப்பு கலர் பெயிண்ட் பண்ணி அது மாதிரிலாம் வந்து செஞ்சு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ஏமாத்து வேலைகளும் நடக்குது. அதை வந்து நீங்கள் கருங்காலி மாலைகள் வாங்கி உபயோகப்படுத்துகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். அதை இப்போ வந்து பாங்க பார்க்கலாம், வெள்ளி மோதிரம் வந்து யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா கடகம் ராசி. கடகம் ராசிக்கு வந்து அதிர்ஷ்டமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மோதிரம். இவங்க வந்து சந்திரனோட ராசி. இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கலரும் பார்த்தீங்கன்னா வெள்ளை தான். இவங்க வந்து என்னைக்கு அந்த மோதிரம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனோட கிழமையான திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்கி இவங்க வெள்ளி மோதிரம் அணியலாம். இவ்வளோ ரூபாய்க்கு தான் வாங்கி அணியணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட் ஃபுல்லாக இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி அந்த திங்கக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து அதை கையிலையோ இல்லை அருணாவாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுடலாம். பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி நீங்கள் போட்டலாம். பாய்ஸாக இருந்தால் அவங்களுக்கு எப்படிமோ அப்படி விருப்பம் அவங்க போட்டுக்கலாம். கையில் தான் போடணும் காலில் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி. இவங்களுக்கும் அதே மாதிரி தான், வெள்ளி மோதிரம் வந்து இவங்களை அணியும் போது இருக்கிற தடைகள் எல்லாம் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கையில் தான் அணியணும். கையில் அணியும் போது தான் கூடுதல் பலன்களை வந்து இவங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து மீனம் ராசி. இது வந்து குருவோட ராசி. இவங்களும் பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரம் அணியறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும். அடுத்து ரிஷபம். இவங்க வந்து சுக்கிரனோட ராசி. ரிஷபம் ராசி என்னைக்கு வந்து வெள்ளி வந்து அணிஞ்சு என்றைக்கு அவங்க தொட்டது தொடங்குறதுக்கு வெள்ளி பொருள் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா கையில் தான் அணியணும். எடுக்கிற பொருள் வைக்கிற பொருள் தொடங்கிறது எல்லாமே வந்து கையால் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கையில் இருக்கிற பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து வெள்ளி மோதிரம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 70% தான் அவங்க வந்து இதை எதிர்பார்க்கலாம். ஏன்னு கேட்காதீங்க, நீ ஜாதகம் ரீதியாக ஒவ்வொருத்தருக்கு சில வேறுபாடுகள் இருக்கும். அதனால் முறையாக நீங்கள் வந்து ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் பார்த்து பண்ணும்போது நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கலாம். 70% வந்து இந்த துலாம் ராசிக்கு இருக்கும். யாரெல்லாம் அணியக்கூடாது, இது வந்து சில பேர் தவறாக வந்து புரிஞ்சுட்டு சில பேர் அணிஞ்சிட்டு இருக்கிறீங்க இப்போவும். அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த தவறை வந்து பண்ணாதீங்க. யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசி, சிம்மம் ராசி, தனுசு ராசி, இந்த மூணு ராசியும் பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரங்கள் அணிவதை தவிர்த்துக்கணும். அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கொடுக்காது. சும்மா வந்து ஏதோ ஒரு உலோகத்தையோ ஏதோ ஒன்றத்தை நீங்கள் கையில் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு வந்து சுக்கனோட பலம் இல்லை அப்படின் போது நீங்கள் அந்த வெள்ளி மோதிரம் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வர இருக்கிற அதிர்ஷ்டங்கள் கூட உங்களை விட்டு தூரம் தான் போமே ஒழிஞ்சு உங்கள்கிட்ட வராது. இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளி மோதிரம் மற்றது நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. மோதிரமாக கையில் போட்டிருந்தீங்கன்னா
கண்டிப்பாக அதை வந்து இனிமே வந்து அணிஞ்சு கொள்ளாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவ்வளோதான். மேஷம் ராசி, சிம்மம் ராசி, தனுசு ராசி இந்த மூணு ராசியும் வந்து இது வெள்ளி மோதிரம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. நீங்கள் வந்து யூஸ் போட்டிருந்தாலும் அது வேஸ்ட்டு தான், சும்மா அழகுக்கு வேணால் போட்டுக்கலாமே ஒழிஞ்சு அதிர்ஷ்டமாக நீங்கள் வந்து போடுறது வந்து வேஸ்ட்டு தான். மற்றபடி இந்த அஞ்சு ராசிகள் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம் கையில். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து நன்மைகள் இருக்கும். இவங்களுக்கு கெடுதல் நடக்குமா, அணிஞ்சதுனால எதுவும் கெட்டது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 70% வந்து நன்மைகளை ஈர்த்து தான் கொடுக்கும். மற்ற நான்கு ராசிக்குமே 100% நல்லதாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வந்து எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அணிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் வேறு யாருக்கும் தெரியும்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.